ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாரதிதாசன் காலனி சீரியலில் நம்ம ஆனந்தும் சந்தோஷம் போட்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓட ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் ரெண்டு பேரும் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சந்தோஷ் பார்த்திங்கன்னா ஷூ தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஓட முடியாமல் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க சுடர், சித்ரா, முருகன் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா எல்லோரும் வந்து அவனுக்கு என்கரேஜ் பண்ணுறாப்புல எழுந்திரிச்சி ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்த் வந்து யோசித்து பார்த்துட்ருக்காங்க, இந்த மாதிரி நம்ம அம்மா பேசினது, நம்ம அப்பா வந்து நம்ம கூட இருந்து நமக்கு என்கரேஜ் பண்ணது, இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி 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 நம்ம ஆனந்தியே வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. அப்போ பார்க்கணுமே எங்கள் விமலாவுக்கும் முருகனோட ஃபேஸ், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவம். ராதாவும் அவங்க அப்படி தான், ஏன்னா வந்துட்டு ஆனந்த் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வந்து நம்ம சந்தோஷ் பார்த்துங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போ ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஸ்டேஜு கூப்பிடுவாங்க. நம்ம சந்தோஷ் கூப்பிட்டு வாங்கிட்டு இருக்கப்ப, இல்லை எங்கள் அம்மாவே எங்கள் அப்பாவையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஸ்டேஜில் வந்து ப்ரைஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு காலனிக்கு வந்துடுவாங்க. காலனிக்கு வந்தோன்னே நம்ம சுடரோட அம்மாட்ட, அப்பாட்ட, அந்த பாட்டி இருக்காங்கன்னா வள்ளி பாட்டி, அவங்கள்ட்ட, சூசன்ட்ட எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் வந்துட்டு கப்பை காமிச்சிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏய் பரவாயில்லடா, சூப்பர்டா, ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சுடர் சொல்லுவாங்க, டே சாரிடா, நான் உனக்கு ஷூ வாங்கித்தரணுன்ற விஷயத்தையும் நான் மறந்துட்டேன்டா, என்னை மன்னிச்சிடா, நான் வாங்கித்தரேன் அப்படின்பாங்க. உடனே வந்து அந்த செக்யூரிட்டி சொல்லுவார், இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்புறம் அதே பழக்கமாயிரும் அப்படின்பாங்க. நம்ம சித்ரா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் செல்ஃபிலாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம விமலா பையன் இருக்கான்னு ஆனந்த், அவன் பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு பூட்டிப்பான். பூட்டிட்டு இந்த மாதிரி நான் வெளியவே வரமாட்டேன், நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். இல்லை இல்லை, ஏய் ப்ளீஸ்டா, வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணாமல், இல்லை இல்லை நான் கோவமாக இருக்கேன், நான் வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா, டே நான் உனக்கு என்ன வேணாலும் வாங்கித்தரேன், வாடா அப்படின்னா இதுதான் சாக்குன்னு நினச்சிட்டு ஆனந்த் என்ன பண்ணுவோம், அப்போனா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க. சரி வாங்கித்தரேன்டா, ஒரு 6 மாதத்தில் வாங்கித்தரேன்டா அப்படின்பாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு 10 நாளே நீங்கள் வாங்கித்தரணும் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு வாங்க. அவனும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காவியாவுக்கு வந்து கோவம் கோவமாக வரும், என்னடா இது, நம்ம ஒரு ஆள் இருக்கோம், நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில் அப்படியே காலனிக்கு வெளியில் வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூசனும் சுடரும் வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆனந்த் வந்துட்டு இதான் கரெக்டுன்ட்டு நினச்சிட்டு அவன் பைக்லாம் வேற வாங்கிக்கிறான், தெரியுமா, நான் ஒரு சைக்கிள் கேட்டேன் எனக்கு வாங்கி தரல, ஆனால் அவன் பைக் கேட்குறாங்க வாங்கித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ சுடர் வந்துட்டு, நீ அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ கீழே விழுந்துருவீன்னா அதான் வாங்கித்தரலாம், ஆனந்த் மட்டும் விழமாட்டானா அப்படின்னு காவியா கேட்பான். அப்புறம் சூசன் வந்துட்டு இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் விடுவாங்க. அந்த காவியாவுக்கு கொடுத்த சாக்லேட்டை நம்ம சந்தோஷ் கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன் நம் அப்படின்னு சொல்லுவாள் காவியா. அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.